हेलो फ्रेंड्स वेलकम बैक टू एसी कैफ तमिल चैनल इनकी नम्बर चैनल उलन थ्रेड यूस पड़ी और क्यूटान वॉल हैंगिंग पाकपो वीडियो को नम चल सब्सक्राइब पाटी मरकाम सब्सक्राइब पड़ी नम चल जॉइन पड़ी को नम्बर नरे नर क्राफ्ट अंड रीयूस आइडियास पाकल ओके फर्स्ट वो ऑरेंज कलर उलन थ्रेड कार्डबोर्ड लेंथ पाती 15 सेंटीमीटर இந்த கார்ட்போர்டில் அந்த உள்ளன் த்ரெட் வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து கார்ட்போர்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்ககிட்ட என்ன டூல் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சுற்றினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு இந்த லென்த்துக்கு என்ன உங்ககிட்ட கிடைக்குதோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சுற்றிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன். இது வந்து 30 times வந்து நான் சுற்றியிருக்கேன். இந்த மாதிரி சுற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த த்ரெட்டோட ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு மட்டும் அழகாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் குட்டீஸ்க்குமே ஈஸியாக இருக்கும், ஸோ அவங்களுமே இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சமான உள்ளன் த்ரெட் தான் நமக்கு தேவைப்படும், அதிகமாக தேவைப்படாது, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆரஞ்ச் கலர் கட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரியே நம்ம வந்து எல்லோ கலர் உள்ளன் த்ரெட்லேயுமே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கலரிங் வந்து உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட்க்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலரை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லோ கலர் த்ரெட்லேயுமே சேம் அதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, வந்து நம்ம எல்லோ கலருமே சேம் அதே மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் த்ரெட் வச்சுருந்தால் அதுலேயே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இதுலேயே எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நாட் போடணும். இது எப்படி நாட் போடணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த சைஸில் இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் தான் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஃப்ளவர் உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நாட் போட்டுட்டு வரணும். ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாட் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த நாட் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னோடய ஒரு ஃபிங்கர் சைஸ்க்கு வந்து நான் மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் நாட் போட்டிருக்கேன். சேம் இதே ப்ராசஸில் தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நாட் போடணும். நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சேம் இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக வந்து நாட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம பாம்பம் பால்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பால் மாதிரி பண்ண மாட்டோம், ஃப்ளவர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது கரெக்டாக நம்ம வந்து அந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, ஒன் ஃபிங்கர் அளவுக்கு நான் வந்துட்டு மெஷர் பண்ணி நாட் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் இந்த மாதிரி பாதியாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேவா, கரெக்டாக கட் பண்ணணும். அந்த கட் பண்ணுறப்ப மட்டும் நல்லா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து ஒரு ஃப்ளார் ஷேப்க்கு வந்து இந்த மாதிரி விரித்து விடணும். அதாவது ஒரு ஃப்ளார் ஷேப்க்கு வந்து நம்மளே கொண்டு வரணும். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீசஸ்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து அந்த த்ரெட் ஃபுல்லாகவே நல்லா கோம் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அதாவது அந்த ஒவ்வொரு த்ரெட்டுமே நல்லா வந்து குட்டி குட்டியாக அதுக்குள்ளே நிறைய த்ரெட் இருக்கும், அதெல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அழகாக கோம் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி கோம் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த
காட்டன் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு அதிலிருந்து நமக்கு வர்றது தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பண்ணிக்கோங்க, ரெண்டு சைடுமே பண்ணணும். ஒரு சைட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு இதே மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா. இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு தேவையான ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த காட்டன் வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி தான். இதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து நம்ம அழகாக பண்ணி இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த கார்னர்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டன் பீசஸ் வந்து இருக்கும், அது எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும், ஓகேவா. கட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வந்து அந்த ஃப்ளார் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு க்யூட்டான ஃப்ளார் மாதிரி உங்களுக்கு தெரியும். இது ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சாமந்தி பூ மாதிரி தெரியும் நினைக்கிறேன். ஆரஞ்சு கலருமே அப்படி தான் இருக்கும், எல்லோ கலர் பண்ணாலுமே அப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கில் ஒரு சாமந்தி பூ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரியே நம்ம கட் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன், பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கேமரா கிட்ட கூட காமிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு ஒரு சாமந்தி பூ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, சேம் இதே மாதிரியே நம்ம எல்லோ கலர்லேயும் வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணி இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம், ஓகேவா. அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்து நாட் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லோ கலர் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் தான் நமக்கு வந்து கட் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் வந்து நான் நாட் போட்டுக்கிறேன், ஓகேவா. உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபிங்கர் அளவுக்கு வந்து நான் மெஷர் பண்ணி நாட் போட்டிருப்பேன், இதில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். சேம் அதே மாதிரியே போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோம் பண்ணி அழகாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம எத்தனை பீஸ் ரெடி பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் நம்ம வந்து 5 பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம், அந்த ஆரஞ்சு கலர் சைஸ்க்கே ஒரு எல்லோ கலர் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியான பீஸில் வந்து 3 பீஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸில் 6 ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எல்லோ கலர் தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு இன்னுமே லுக்காக இருந்தது. உங்களுக்குமே எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டேசல்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இதுவுமே 30 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா. உங்களுக்கு நீங்கள் எந்த சைஸில் டேசல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட போகிறோம், ஓகேவா. நாட் போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் த்ரெட்டை. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், மோஸ்ட்டாக எல்லாருக்கும் டேசல்ஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே இந்த மாதிரி நம்ம நாட் போடணும். ஓகே, கீழே வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு மேலே நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா. கட் பண்ணதுக்கப்புறம் கீழே அன்இக்குவலாக இருக்கிற பீசஸ் எல்லாமே கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீழே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும், ஓகேவா. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து 3 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு டேசல்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 3 பீஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து திக்காக இருக்கிற கார்ட்போர்டு இல்லை, நம்ம நோட் அட்டெல்லாம் இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு, அந்த மாதிரியான கார்ட்போர்ட் பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கார்ட்போர்ட் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். திக்னஸ் அதிகமாக இருக்க கார்ட்போர்டு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், உங்களுக்கு இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அதில் வந்து இந்த மாதிரி நான் சர்க்கிள் ட்ரா பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே ஒரு சர்க்கிள், உள்ளுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, நம்ம வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி பேஸ்ட் பண்ணணும், ஓகேவா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் மீடியம் சைஸில் எல்லோ கலர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் அதாவது ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு அதுக்கப்புறம் எல்லோ அதுக்கப்புறம் ஆரஞ்சு அந்த மாதிரி வந்து நான் அசம்பிள் பண்ணி ஒட்டியிருக்கேன், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸில் பண்ணியிருந்த 2 எல்லோ கலர் ஃப்ளார்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டேசல்ஸ் நான் கோத்துருக்கேன். ஆல்ரெடி 2 வந்து ஒவ்வொரு ஃப்ளார் மட்டும் இருக்கிற மாதிரி டேசல்ஸ் வித் ஃப்ளார் வந்து நான் கோர்த்து எடுத்திருக்கேன். நம்ம பெரிய சைஸில் ஒரு எல்லோ கலர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயுமே வந்து எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நான் இந்த மாதிரி கோர்த்து எடுத்திருக்கேன். ஓகே ஓகே, இதை வந்துட்டு இப்போ வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா, பெரிய ஃப்ளார் வந்து மேலே சென்டரில் ஹேங் ஆகிற மாதிரியும், கீழே வந்துட்டு 1 ஃப்ளார் வித் டேசல்ஸ் ஹேங் ஆகிற மாதிரியும்,
சென்டரில் வந்துட்டு டூ ஃப்ளார் வித் டாசல்ஸ், கொஞ்சம் லென்த் அதிகமாகவும் அதிகமாக இருக்க மாதிரி ஹேங் ஆகிற மாதிரியும் நான் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இப்போ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வால் ஹேங்கிங். நான் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே நல்லா செக்யூர் பண்ணுறதுக்காக செலோடேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னுமே வந்து டெக்கர் பண்ணுறதுக்காக பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளார்லேயும் எல்லோ கலர் ஃப்ளாரில் ஸ்கை ப்ளூ கலர் பீட்ஸையும் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இதில் இன்னுமே நீங்கள் டெக்கர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னுமே டெக்கர் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வந்துட்டு இந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, உங்ககிட்ட ஹோம்மேட் பீட்ஸ் இருந்தால் கூட என்ன கலரில் இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் வாலில் ஹேங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க கிராஃப்ட் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.